வணக்க மக்களை இந்த வடிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான முருங்கைக்காய் முருங்கைப்பூ முருங்கை கீரை வந்து நம்ம பொறிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முருங்கை மரம் வந்து வளர்த்திருப்போம் அந்த முருங்கை மரத்தில் போயிட்டு நம்ம வந்து கீரையோ இல்லை முருங்கைக்காயோ இல்லை முருங்கைப்பூவோ நம்ம வந்து பொறிக்கும் பொழுது கையெல்லாம் தடிப்பு தடிப்பாக வந்திருக்கு ஒரு அலர்ஜி மாதிரி வந்திருக்கும் அதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சொனப்புழவு தான் எப்படி செலவே இல்லாமல் அழிக்கலாம் அப்படிங்க பார்த்து தான் இந்த வழியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் வெளியேஜ் சொல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் மாதிரி ஆளுங்க நோட்டிகேஷன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து சொனப்புழு இந்த புழுவுக்கு மேலே முடி மாதிரி இருக்கலை அதுதான் சொன்னேன் அதனால் தான் இந்த புழுவுக்கு பேர் வந்து சொனப்புழுன்னு சொல்லுவாங்க இந்த சொனப்புழு வந்து நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே முருங்க மதத்தில் வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து அழிச்சிடலாம் இப்போது இந்த சுனப்புழு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஏதாவது நம்ம மரத்தில் வந்து குடங்கு மாதிரி சின்ன ஒரு ஓட்ட இருக்கும் அந்த ஓட்டக்குள்ளே தான் வந்து ஸ்டார்டிங்காக வந்து ஃபார்ம் ஆகும் ஃபார்ம் ஆகிட்டு அந்த இடத்துலேருந்து மரம் ஃபுல்லாக வந்து பரவும் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து பெருசாக எதுவும் செலவு பண்ண தேவையில்ல மருந்துகள் எதுவுமே பயன்படுத்த தேவையில்ல ஈஸியாக வந்து ஒரு தென்னை மட்டை இல்லைன்னா ஒரு கார்போர்ட் ஷீட்டு அதுக்கப்புறமா ஒரு தீக்குச்சி எந்த போதும் தீப்பொட்டி இருந்தால் போதும் அதில் வந்து நம்ம தீப்பற்றி அது மேலே பாருங்கள் முடி மாதிரி இருக்கல அந்த முடி வச்சு நல்லா கறிக்கி விட்டோம்னா போதும் அது இறந்துடும் அதோடய டிஃபென்ஸ் மெக்கானிசமே வந்து இந்த சொனப்புழு மேலே இருக்கிற அந்த முடி மாதிரி தான் அந்த முடி மாதிரி இருக்கிறத நம்ம கையில் படிச்சுன்னா நமக்கு வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன் நடக்குது அது அலர்ஜி மாதிரி வந்து தடிப்பு தடிப்பாக வரும் அதை நல்லா வச்சு கறிக்கிட்டோம்னா போதும் இந்த புழு வந்து விரட்டிடலாம் இந்த மரத்துலேருந்து மேக்சிமம் வந்து இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம்னா மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அதே சமயத்தில் வந்து புழுக்களையும் நம்ம வரட்டிடலாம் இந்த மெத்தட் எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணுறோம்னா தான் அவுட் ஆகும் ரொம்ப வளர விட்டு மரம் பூரா வளர்கிறதுக்கப்புறமா நம்ம இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வேலைக்காக மரம் புற நம்ம வந்து கொளுத்த முடியாது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கீழே இருக்க குடங்களில் வந்து எங்கேயாவது இருக்கும் இல்லைனா வந்து சைடில் இருக்கிற அந்த மர கலைகளில் வந்து இருக்கும் அந்த இடத்த நம்ம பார்த்து கறிக்கி விட்டோம்னா போதும் மரம் பூரா வந்து பரவாமல் இருக்கும் அதுக்கு அடுத்த விஷயமா இல்லை நம்ம வந்து பெரிய தொப்பை வச்சுருக்கேன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதாவது வந்து பூச்சி விரட்டிக்கோ இல்லைன்னா வந்து மிளகாய் மருந்து அதாவது எருமக்கு போடுவாங்களோ அந்த மருந்து வந்து போட்டாலும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு சில கேட்கலாம் இதை நான் எப்படினா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சதாக ஆகணும் ஏன்னால் எந்த ஒரு விவசாயம் பண்ணும்பொழுதுமே நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிக்க மாட்டோம்னா அது பின்னாடி வந்து நம்ம பெரிய ஒரு நஷ்டத்துக்கு வந்து கூப்பிட்டு போகும் அது முருங்கை மரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விழாமா இருந்தாலும் சரி அது மாதிரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து பணப்புளு இது நம்ம கையில் பட்டுச்சுனா தான் நமக்கு வந்து தடிப்பு தடிப்பாக வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரில்லியன் ஜோக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்